நாம் வந்து இந்த காலத்தில் மீடியா யுகத்தில் வாழ்கிறோம். அது மட்டுமல்ல சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு நிறைய சமூக ஊடகங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்கிறோம். குறிப்பாக இந்த யூடியூப்பெல்லாம் டெவலப் ஆன பிறகு, அட்வான்ஸ் ஆன பிறகு, நிறைய ப்ரோக்ராம்ஸ், அதாவது கிறிஸ்தவ போதனை தொடர்பாக, கிறிஸ்தவ செயல்பாடு தொடர்பாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது, நிறைய யூடியூப் சேனல்ஸ். இதில் நிறைய சேனல்லேருந்து வருகிறவைகள் நமக்கு எந்த விதமான நன்மைகளை செய்கிறது இல்லை. நிறைய சேனல்ஸ் வழியாக வருகிற ப்ரோக்ராமுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா யூடியூப் போன்றவர்கள்லாம் சொல்ல போனால் பேசிக்கலி அது ஒரு பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான். அந்த பொழுதுபோக்கு தன்மையான காரியங்களை தான் அதில் மக்கள் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நிறைய அதில் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய கமர்ஷியல் நிறைய கால் நடக்கிறது. இன்னும் நம்ம வந்து ஆவிக்குரிய காரியங்களையும் இந்த காலகட்டத்தினுடைய சூழலில் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அது நம்ம செய்கிறோம். ஆனால் இதன் மத்தியில் வி நீட்ஸ் ஆர் டிசைன்மெண்ட். நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோக்ராம் கொடுக்கப்படுகிறது. அதில் நாம் வந்து ஒரு கொள்கை உடையவளாக இருக்கணும். நாம் எதற்காக இந்த கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட இந்த யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோன்னா எதற்கு பார்க்கணுங்கிறத கேள்வி இருக்கணும். பார்க்குறதுக்கு நிறைய வருது, கேட்குறதுக்கு நிறைய வருது, நிறைய பொழுதுபோக்குத்தன்மை, நிறைய காமெடி, நிறைய வந்து எந்த பிரயோஜனம் இல்லாத குப்பைகள். ஆனால் அதுக்கு நிறைய வந்து வியூஸ் இருக்குது. சொல்லப்போனால் இன்றைக்கி யார் சம்பாதிக்கிறா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரயோஜனமும் இல்லாத நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் வழங்குறவங்க தான். அதனால் எல்லாரையும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க யூடியூப்பில் செய்கிற எல்லாமே காசுக்காக தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்களெல்லாம் யூடியூப் வழியாக பண்ணுகிற பொழுது இதுக்கு எவ்வளவு செலவாது, என்ன கிடைக்குதுங்கிறதெல்லாம் இது சம்மந்தமாக ஆராய்ந்து கேட்க விரும்புகிறவங்க எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா நாங்கள் விவரங்களை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அப்போ சில உண்மைகள் தெரியும். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரும், எந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளை கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். அதனால் எந்த சேனல் வந்து நல்லது கெட்டதுன்னு நம்ம அப்படியே என்ன பண்ண முடியாது, அதை ரேட்டிங் பண்ணி அவங்களுக்கு வந்து கோட் போட்டு நம்ம இது பண்ண முடியாது. முக்கியமாக நாம் வந்து, அதாவது யூடியூப் சேனல்ஸ் வழியாக வருகிற, டிவி வழியாக வருகிற, இல்லை ஃபேஸ்புக் வழியாக வருகிற ஒரு மெசேஜில் ஒரு நிகழ்ச்சியில் நாம் எதிர்பார்க்குற எல்லாம் வந்துடாது. மொத்தத்தில் ஒரு சேனல் வழியாக என்ன கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம சிந்திக்கணும். முக்கியமாக ஆவிக்குரிய எந்த ஒரு அறிவிப்பிலும் நிகழ்ச்சியிலும் போதனையிலும் நாம் தேட வேண்டிய என்ன தெரியுமா, கொஞ்ச நேரம் பொழுது போகுமா, கொஞ்ச நேரம் எதையாவது பரபரப்பாக கேட்டிருக்க முடியுமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு கியூரியாசிட்டி ரிலேட்டடாக இருக்குமா, அந்த மாதிரி இல்லை. நாம் கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் கேட்க போகிறவில்லை. இதனால் எனக்கு வாட்ஸ் எ எடிஃபிகேஷன், என்ன பக்தி விருத்தி இந்த சேனல் மூலமாக வழங்கப்படுகிறதான நிகழ்ச்சிகளினால் எனக்கு ஆவிக்குரிய ரீதியான என்ன பெனிஃபிட், என்னுடைய சுபாவங்கள் வளருவதற்கு, என்னுடைய ஆவிக்குரிய தரம் வளர்வதற்கு, என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை வளர்வதற்கு இந்த சேனல் வழங்குகிற நிகழ்ச்சிகள் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு மொத்தத்தில் இடப்பட முடியாது. அதனால் ஒரு சேனல் மூலமாக வழங்கப்படுகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து இதன் மூலமாக எனக்கு என்ன நேரப்போக்கு தான், அதாவது டைம் பாஸ், ஒரு அம்யூஸ்மெண்ட், ஒரு என்டர்டெயின்மெண்ட், இதுதான் கிடைக்குதா, இல்லை ஐ கெட் சம் ஸ்பிரிச்சுவல் ஃபுட், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துறதுக்கு எனக்கு இதில் ஒரு ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடிகிறதாங்கிறத முக்கியம். எனவே எந்த சேனல்லேருந்து வர, நிறைய விசித்திர செய்தியெல்லாம் வர்றாங்க, திடீர்னு ஒரு டைட்டில் போடுறாங்க, திடீர்னு அதில் என்னமோ சொல்கிறாங்க, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் எந்த ஒரு சேனல் வழியாக வருகிற நிகழ்ச்சிகள் மூலமாக ஆவிக்குரிய ரீதியாக உங்களுடைய ஆவிக்குரிய சுபாவங்கள் வளர்வதற்கு என்ன கிடைக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஆவிக்குரியவனுக்கு எப்போவுமே அவனை குறித்து சரியாக காண்பிக்கின்ற வார்த்தைகள் கேட்கணும். ஏன்னா வார்த்தைகள் வெளிச்சம், தேவனுடைய வார்த்தையில் வெளிச்சமாக இருக்குது, வேதமே வெளிச்சோம்னால நம்ம பார்க்குறோம் அப்படித்தானே. அப்போ எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறதான நிகழ்ச்சிகள், கொடுக்கப்படுகிற செய்திகள், இல்லைன்னா சொல்லப்படுகிற விஷயங்கள் உங்களுக்கு சற்றேற பொழுதுபோக்காக மட்டும் இருக்கிறதா, இல்லை கிறிஸ்தவ உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அறிய வைக்கிறதா, இல்லை யார் யார் எங்கே எழுந்தாங்க விழுந்தாங்க அதை மட்டும் அறிவிக்கிறதா இருக்கிறதா, இல்லை உங்களை ஆராய்ந்து பார்க்க உதவுகிறதா? ஏன்னா நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஹோலினஸோடு நம்ம தொடர்புடையவங்க.
அப்போ நாம் எங்கே குறைகிறோம், தவறுகிறோம், எங்கே தப்பு பண்ணுறோம், எங்கே நாம் இன்னும் நம்முடைய தவறு அறியாமல் இருக்கிறோம், அதை உணர்த்துகின்ற நிகழ்ச்சியாக இருக்கணும். ஒரு சேனல் மூலமாக வழங்கப்படுகிற ஒரு செய்தியை நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் தூண்டப்படுகின்ற நிகழ்ச்சிகளை கொடுக்கணும். அதை கேட்கும் பொழுது இந்தந்த விஷயங்கிட்ட இல்லை, இந்தந்த விஷயங்கிட்ட தவறாக இருக்குது, அதை புரிஞ்சிக்கிறது மாதிரி நமக்கு நிகழ்ச்சி கிடைக்கணும். அந்த நிகழ்ச்சியை கொடுக்க இயன்றவங்க தான் கிறிஸ்தவ பேரில் வந்து நிகழ்ச்சி நடத்தணும். ஏன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்துவதற்கு செக்குலர் வேர்ல்டில் நிறைய வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய பக்கத்துக்கு வரீங்க, கிறிஸ்தவங்கிற பேரை வச்சுட்டு வரீங்க, வருகின்ற பொழுது நீங்கள் கொடுக்கிறவைகள் மக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து சீர் செய்வதற்கு உதவுமா, தங்களுடைய குறைகளை கண்டுபிடிக்க உதவுமா? அவங்க குறைகளை கண்டுபிடிக்க விரும்புகிறாங்களோ விரும்பலையே அது வேறு விஷயம், ஆனால் அது உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது, ஒரு சராசரி கிறிஸ்தவருக்கு, ஒரு சராசரி விசுவாசிக்கு இந்த தேவனை அறிகிற அறிவு என்பது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். கொலோசியர் 1:10 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனை அறிகின்ற அறிவில் விருத்திர, யூ மஸ் இன்க்ரீஸ் இன் த நாலெட்ஜ் ஆஃப் நோயிங் யுவர் காட். அப்போது நாம் எந்த செய்தியை கேட்டாலும் சரி, எந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்தாலும் சரி, கிறிஸ்தவ சம்பந்தமாக, ஆவிக்குறை சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக நமக்கு எந்த விதமான ஸ்டஃப்பு கிடைத்தாலும் சரி, அதில் நாம் வந்து ஒரு வாய்ப்பு பெறணும். என்ன வாய்ப்புன்னு சொன்னால், ஆண்டவரை இன்னும் நான் அதிகமாக அறிகிறேன். ஏன்னா எழுதப்பட்ட வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை தகவலை வைத்து கொண்டு ஆண்டவருடைய முழுமை நிலைமை நம்ம என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. தேவ ஆவி அதற்காக தான் கொடுக்கப்பட்டது. எனவே அந்த தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அதை வந்து சரியாக உபயோகிக்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவை அதிகமாக பெறுவாங்க. அப்போ உங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு ஆவி இருந்தால் உங்களுக்கு அவர்கள் கொடுக்கிற அறிவு சரிதானா என்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் 1 யோவான் 2:20-27 நம்ம வாசிக்கிறோம். இப்போது நமக்கு ஒரு யூடியூப் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், டிவி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சபை நிகழ்ச்சியாகவும் இருக்கட்டுமே, எந்த விதத்துலேயும் சரி, எந்த ஒரு வழியில் மீடியாவில் வந்தாலும் சரி, ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர், இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் பற்றி நான் நல்லா அறிஞ்சிக்கிட்டேன், இன்னும் ஆண்டவருடைய செயல்பாடுகள் நன்றாக அறிந்து கொண்டேன், இன்னும் ஆண்டவருடைய இருதயத்தை பற்றி, ஆண்டவருடைய சத்தியத்தை பற்றி, ஆண்டவருடைய உண்மைகளை குறித்து, ஆண்டவருடைய வழிகளை குறித்து, ஐ கெட் மோர் நாலெட்ஜ், எனக்கு கொஞ்சம் அதிகமாக அறிவு கிடைக்குது. அந்த மாதிரிப்பட்ட நிகழ்ச்சிகளைத்தான் நீங்கள் பார்க்கணும். அதற்காக வேறு நிகழ்ச்சிகளை பார்க்குற தருணங்களே வராது. நம்ம நிறைய ஏன்னா அது வழியாக வருகிற பொழுது எதற்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து பார்க்குற பொழுது தேவையற்ற நிகழ்ச்சிகளிலே நம்முடைய நேரங்களை செலவிடக்கூடாது. ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம்னா, ஆவிக்குரிய பக்தி விருத்தியை உருவாக்குற செய்திகளை நோக்கி மக்கள் அதிகமாக செல்லவில்லை, பல ஊழியர்களும் செல்லவில்லை. அவர்கள் எங்கே தங்களுக்கு பரபரப்பான சில விஷயம் சொல்லப்படுகிறது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து குளிர்காயிறது மாதிரி எதாவது கிடைக்குதா, குறைக்கிறது மாதிரி எதாவது கிடைக்குதா, எதையாவது ஒன்றை கேட்டு கொஞ்ச நேரம் ஒரு சினிமாவில் அடிதடி காட்சியில் பார்த்த மாதிரி இருக்குதா, அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு தான் நிறைய பேர் போகிறாங்களோ. நிறைய பேர் அதுக்குள்ளே போயிட்டு கூட அதை வந்து விமர்சித்தாலும் கூட மறுபடியும் அங்கே தான் போகிறாங்க. அதனால் கன்ஸ்ட்ரக்டிவான தேவனுடைய காரியங்களில் மக்கள் ஈடுபடலை. ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்ற முறையில் நம்ம ஒரு அணுகுமுறை இருக்கணும். எப்படி, நான் கேட்கின்ற ஒரு டிவி நிகழ்ச்சியோ யூடியூப் நிகழ்ச்சியோ ஒரு ஃபேஸ்புக் வழியாக வருகிற எந்த ஒரு போஸ்டாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அது நான் ஆண்டவரை இன்னும் அறிய உதவணுமே அன்றி ஆண்டவரை குறித்த ஒரு தவறான அறிவை கொடுக்கிறதா இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஆண்டவர் அறிகிற அறிவை விட்டே என்னை காலி பண்ணுறது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஞானமாக இருக்கணும். இந்த செய்திகளை நான் கேட்க கேட்க இன்னும் இன்னும் அந்த வெளிச்சத்தை குறித்து, அந்த தேவன் வெளிச்சமாக இருக்கிற அப்படித்தானே, அந்த வெளிச்சத்தை குறித்து ஐ கெட் மோர் நாலெட்ஜ், மோர் ஐடியாஸ், மோர் இன்சைட்ஸ். அந்த மாதிரிப்பட்ட சேனல்ஸ் தான் நீங்கள் கிறிஸ்தவ சேனல் எடுத்துக்கணுமே ஒழிய, கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு வருகிற, கிறிஸ்தவ சம்பந்தமாக பேசுகிற எல்லா சேனல்ஸும் கிறிஸ்தவ சேனல் கிடையாது. இந்த மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கிறிஸ்தவ சேனல்ங்கிற தகுதியை உடையதாக இருக்கும். அது மாதிரி யூடியூப்பில் வந்து சரி, டிவியிலேருந்து சரி, வேறு எந்த விதமான மீடியாஸ் விளையாது சரி, வருகிறது எல்லாமே எனக்கு ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசணும், எனக்கு வாக்குத்தத்தை பற்றி தான் பேசணும், எனக்கு வல்லமையை பற்றி தான் பேசணும், எனக்கு அற்புதத்தை பற்றி தான் பேசணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடாது. நிறைய செய்திகள் நமக்கு எச்சரிப்பையும் கொடுக்கணும். நாம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ். அப்போது நிறைய கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, கள்ள போதல் இருக்கிறாங்க. நம்ம 2 பேதுரு 2 மத்தேயுவினுடைய 1:2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது
அன்னைக்கும் கள்ளத்தீர்க்கதரிசி இருந்தாங்க, இன்றைக்கு உங்கள் மத்தியிலையும் கள்ளப்போதல் இருப்பாங்க. அப்போ நாம் கேட்குற நிறைய செய்திகள் எச்சரிக்கையும் வேணும். எச்சரிக்கை கொடுக்கறது, அதாவது நாம் வந்து எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், ஊழியக்காரர்களை பொறுத்த வரைக்கும், ஊழியங்களை பொறுத்த வரைக்கும், உபதேசங்களை பொறுத்த வரைக்கும், போதங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு காஷனோடு இருக்கணும், ஒரு கேர்ஃபுல்னஸோடு இருக்கணும், எப்படி ஒரு அலாரமிங்காக இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கை தருகிற செய்திகள். ஆனால் சில யூடியூப் வழியாக வருகிற செய்திகளுக்கே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அதை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருதுன்னு சொன்னால் யூல் பி ஸ்பாயில்ட், உங்கள் மைண்ட் செட்டே மாறிவிடும். உங்களை எங்கே கொண்டு போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் உங்களை சினிமாவுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் உங்களுக்கு காமெடி உலகத்தில் கொண்டு போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் உங்களுக்கு இந்த டீ கடை பெஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம தின்ன தூங்கிகளாக மாறிவிடுவோம். அதனால் எச்சரிக்கை என்பது என்னவென்றால், நாம் வாழுகிற காலத்தில் நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபஸிஸ் இருக்குது. கடைசி காலத்தில் கள்ளத்திற்கு அதிகமாக வரணும் நம்ம பைபிளில் படிக்கிறோம். அந்த மாதிரிப்பட்ட எச்சரிக்கை கொடுக்கிற செய்திகள், அதைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மொத்தத்தில் ஒன்று நாம் புரிஞ்சிக்கணும், எந்த செய்தியாக இருந்தாலும் சரி நீங்கள் கிறிஸ்தவ பாட்டை கேளுங்க, கிறிஸ்தவ ஆராதனையை பாருங்கள், இல்லைன்னா கிறிஸ்தவ சம்மந்தமாக நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாம் கேளுங்க, உபதேசத்தை கேளுங்க, காலை மாலை எல்லா நிகழ்ச்சியும் கேளுங்க, கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கிறது என்னங்கிறதையும் கேளுங்க. என்ன கேட்டாலும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கணும் தெரியுமா, கர்த்தரோடு உள்ள உறவில் நாம் வளரணும். ஐ மஸ்ட் இன்க்ரீஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். நான் கேட்கறது பார்க்கறது ஆண்டவரோடு உள்ள உறவுகளுக்கு நேராக செல்வதற்கு என்னை தூண்டுகிறதா, அந்த மாதிரி தூண்டுதலை கொடுக்கின்றதான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுக்கிற நபருக்கு கர்த்தரோடு உறவு இருக்கணும். இன்னைக்கு கர்த்தரை அறியாத நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, லிட்ரலாகவே தெரியாதவங்களுக்கு, தே டூ நாட் நோ தேர் காட். ஆனால் கிறிஸ்தவத்தை பற்றி கொஞ்சம் அங்கங்கே தெரியும், தே டூ நாட் நோ தேர் காட். தேவ உறவை அறிந்த ஒரு மனிதன் தான், தேவ ஐக்கியத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் தான் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறவுகளில் வாழ்வதற்கும் ஐக்கியத்தில் வாழ்வதற்கு எதுவான வார்த்தைகள் கொடுக்க முடியும். மொத்தத்தில் எந்த செய்தி கேட்டாலும் சரி, நம்ம நேரில் போக, சபையில் கேளுங்க, மீட்டிங்கில் கேளுங்க, டிவியில் கேளுங்க, யூடியூப்பில் கேளுங்க, எங்கே வேணாலும் எந்த பிளாட்ஃபார்மில் கேட்டாலும் சரி, அதை கேட்கும் பொழுது ஆண்டவரோடு நான் இன்னும் அதிக உறவுடன் வாழ்வதற்கு எனக்கு தூண்டுதல் கிடைக்குது. ஏன்னா தேவ உறவில் வாழ்வதா நியூ டெஸ்டமெண்ட், இதை செய் அதை செய்ங்கிறதான கட்டளை மார்க்கம் அல்ல, தேவ உறவில் வாழ்கிற அந்த உறவில் வாழ்வதற்கு ஊக்குவிப்பு தருகிற அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரணுன்னா அதை நிகழ்ச்சிகளை வழங்குறவனுக்கு உலக அறிவு மட்டும் போதாது, வெறும் பாட்டு பாடுகிற திறமை போதாது, வெறும் ஒர்ஷிப் நடத்துகிற திறமை போதாது, வெறும் மக்களை வசீகரிக்கிற திறமை போதாது, நல்ல விதமாக மக்களது நயவசனிப்பு நம்ம உலசியம் 2:4-8 எல்லாம் வாசிக்கிறோம்ல, அந்த மாதிரி நயவசனிப்பு சொல்கிறது மட்டும் பத்தாது, எதையாவது நமக்கு ஜோக்கு காட்டி, எதையாவது காமெடி சொல்லி, எதையாவது விசித்திர நிகழ்வை சொல்லி, ஒன்று வேணாம் திடீர்னு ஒரு செய்தி வரும், ரஜினிகாந்த் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தைகள், அவர் என்னமோ இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துருவாங்க. உள்ளே போனால் அவர் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் ஏதோ ஒன்று சொல்ல வர இயேசுநாதர் பேரை சொல்லுவார். என்னங்க ஒரு நடிகர் வந்து இயேசுநாதர் பேரை சொன்னோடனே நமக்கு என்னமோ ஒரு 1000 பொண்ணுக்கு மத்தியில் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நடிகர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டால் நமக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா, வாழ்க்கை மாறிடுச்சா ரைட்டு, உடனே ஆனால் யூடியூப்பில் வந்துடும், ரஜினிகாந்த் சொன்னார், இந்த நடிகர் சொன்னார், இந்த நடிகர் வந்து ப்ரைஸ் விளாட சொன்னார், போதும். இதிலெல்லாம் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறதில்ல. உடனே ஆனால் நம்ம மக்கள் உடனே அதுக்குள்ளே தான் என்ன செய்வாங்க, நுழைஞ்சு போவாங்க. ஆக இது போன்ற விசித்திரமான செய்திகள், நூதனமான செய்திகள் இவளை விட்டுவிட்டு தேவ உறவில் வளருவதற்கான ஸ்டஃப் இருக்குதா அதை நம்ம கவனிக்கணும். எனவே ஓவரால் மைண்டில் வச்சுக்குவோம், நான் என்னுடைய நேரங்களை செலவு பண்ணுறேன் எதுக்குன்னா கர்த்தருக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கும் கர்த்தருக்குள் திடப்படுறது. அப்போ பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்கள் இதில் இருக்கிறதா, விசுவாசத்தில் வளர்வுக்கான காரியங்கள் இங்கே இருக்கிறதா, நான் என்னை திருத்தி கொள்ளும்படியான காரியங்கள் இதில் இருக்கிறதா, அதுபோல் தேவ உறவில் வளர்வுக்கான காரியங்கள் இருக்கிறதா, நான் வந்து என்னுடைய சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை மத்தியில் எச்சரிக்கையாக இருப்பதற்கான வார்த்தைகள் இருக்கிறதா, மொத்தத்தில் கர்த்தருக்குள் நான் வளருவதற்கும் பெருகுவதற்கும் தேவனுடைய சாயலாக மாறுவதற்கும் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கிறதா என்பதை பார்த்து அதற்கேற்ற விதமாகத்தான், இது கிறிஸ்தவ சேனல் தான், இது கிறிஸ்தவ ஊழியம் செய்கிற சேனல் தான் என்று புரிந்து கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்.